பொதுவாக புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ்களில் புகாரியிலே முஸ்லீமும் சுமார் 230 ஹதீஸ் கிட்டத்தட்ட விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அதில் 80 ஹதீஸ்கள் புகாரியிலையும் 100 ஹதீஸ் முஸ்லீம்லேயும் ஏனைய பேலன்ஸ் எத்தனை வருதுப்பா? 50. கிட்டத்தட்ட 50 ஹதீஸ் புகாரியிலையும் முஸ்லீம்லேயும் வரக்கூடிய ஹதீஸ்கள். இந்த ஹதீஸ் சம்பந்தமாக ஆரம்ப காலத்திலிருந்து விமர்சனங்கள் வருது. அந்த விமர்சனங்களுக்கு இமாம் இப்னு ஹஜர் இன்னும் பல இமாம்கள் முன் வந்து விளக்கம் கொடுத்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. இது ஒரு சைட். இன்னும் ஒரு சைடு என்னென்னு கேட்டால், புகாரியில் முஅல்லக்கான ஹதீஸ்கள் இருக்கு. முஅல்லக்கண்டால் என்ன? சனத் இல்லாமல் வர ஹதீஸ். சனதை இமாம் புகாரி குறிப்பிடாமல் வரக்கூடிய ஹதீஸ். புகாரி அன் அபி ஹுரைரா அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இடையில் வரக்கூடிய ராவிகள் யாரும் இல்லை. இதை பொறுத்தவரையில் இமாம் இப்னு ஹஜர் நினைக்கிறேன் இதுக்குரிய எல்லா சனதுகளையும் கண்டுபிடித்து தனி ஒரு புக் போட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் உதாரணமாக இப்னு ஹஸம் வந்து மியூசிக் சம்மந்தமாக வரக்கூடிய ஹதீஸை வாய்ஃப் ஆக்குறார். முஅல்லக் இப்போ ரசூலுல்லாஹி சொன்னால், என்னுடைய சமுதாயத்தில் பின்னால் ஒரு கூட்டம் தோன்றுவார்கள், எஸ்தஹில்லூனல் ஹிர்ர ஹிர வல் ஹரீர வல் மஆஸிப். எஸ்தஹில்லூனல் ஹிர வல் ஹரீர வல் மஆஸிப். ஹிர் என்று சொன்னால் ஜினா, ஹரீர் பட்டு, மஆஸிப் என்றால் இசைக்கருவிகள். இப்போ இந்த ஹதீஸில் தெளிவாகவே இசைக்கருவி ஹராம்ன்றது புரியுது. ஹலாலாக்குவார்கள் என்றால் ஹராமாக இருந்தால் தான் ஹலாலாக்க முடியும். அதே போல் அதோட சேர்ந்து வர மற்ற ரெண்டும் ஹிரும் ஜினாவும் ஹரீரும் ஹராம் என்பது தெளிவான விஷயம். இதை ஹலாலாக்குவார்கள் இப்னு ஹஸம் என்ன செய்கிறார் என்றால் இந்த ஹதீஸ் புகாரியில் வந்தாலும் தாயிஃப் என்று சொல்கிறார். இப்படியான சில கோணங்களில் தான் ஷேக் அல்பானி ஒரு 10 ஹதீஸை விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் கடைசி வரைக்கும் அதிலிருந்து வாபஸ் வாங்கல். அது அவருடைய இஜ்திஹாத். அந்த ஹதீஸ்கள் எல்லாம் சஹீஹ் தான். புகாரியில் வர ஹதீஸ் எல்லாமே சஹீஹானவை. ஏனென்றால் புகாரியுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரையும் உள்ள அனைத்து முஸ்லீம் உலமாக்களும் ஒன்று ரெண்டு பேரை தவிர எல்லாருமே அது சஹீஹானவை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது சில விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும் என்னென்னால், இப்போ நம்ம மௌதான ஹதீஸை பார்த்தோம் சென்ற வகுப்பில். மௌதான ஹதீஸை அடையாளம் காண்பதற்கான சில வழிமுறைகளை இமாம்கள் தான் அடையாளப்படுத்தினாங்க. மௌதான ஹதீஸை எப்படி அடையாளம் காண்பது? அல்லாஹ்வும் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லலை. இமாம்கள் மௌதான ஹதீஸை தொகுக்கிற இமாம்கள் தான் இந்த அடையாளங்களை சொன்னாங்க. அதில் உண்டு என்ன? உதாரணமாக குர்ஆனுக்கு முரண்படக்கூடாது. ஒரு செய்தி குர்ஆனுக்கு முரண்படுமாக இருந்தால் அது மௌது என்று. அதுவும் எல்லா இமாம்களும் அந்த நிபந்தனையை போடலை. ஒரு சில இமாம்கள் அதில் உடன்பாடும் இல்லை. அப்போ குர்ஆனுக்கு முரண்படக்கூடாது என்ற நிபந்தனையை போட்ட இமாம்கள் ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு என்ன மீனிங்? முரண்படலை என்பதனால தான் கொண்டு வந்தது. இப்போ வந்தது முரண்படுது என்று சொல்கிறது வந்து மடத்தனம். நிபந்தனையை போட்ட இமாம்கள் அந்த நிபந்தனையை வைத்து கொண்டு உரசி பார்க்குறாங்க. உரசி பார்க்கும்போது இந்த முரண்பாடும் அதில் இல்லை. எனவே தான் அவர்கள் சஹீஹ் என்ற நிலையில் அதை கொண்டு வராங்க. இப்போ வந்து இது குர்ஆனுக்கு முரண்படுகிறது, எனவே அன்று போட்ட நிபந்தனையின் அடிப்படையில் எல்லாம் போய்கிட்டு கட்டப்பட்டது என்று சொல்வது மிகவும் அபத்தமானது. அதே போல் சிலது வாக்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஹிஸ்ஸுக்கு அதாவது புலன்களுக்கு முரண்படாததாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க என்னென்றால், நூஹ் அலை இஸ்லாமருடைய கப்பல் அப்படியே வந்து காபாவை 7 தடவை தவாப் செய்துவிட்டு என்ன மக்காம் இப்ராஹிமில் 2 ரக்கா தொழுதுட்டு அதுக்கப்புறம் போயிட்டாமண்டு. இதை கேட்கும்போது நமக்கு சிரிப்பு வருது. இதுட்டு கட்டப்பட்டதுன்னு நல்லா தெரியுது. இப்போ இதை இது போன்ற
செய்திகளை அடையாளப்படுத்துகிற தான் அந்த நிபந்தனையை சொன்னாங்களே தவிர, அந்த ஹதீஸை வந்து பெரும்பாலான இமாம்கள் சஹீஹ்னு தான் சொல்கிறாங்க. இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அதை பள்ளி ஊதி அதை புகாரியில் வரக்கூடியது. எனவே இப்போ சிலது வந்து இல்முல் கைபோடு சம்மந்தமான விஷயம், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க நம்புகிறோம். இப்போ உதாரணமாக இப்போ என்ன சொல்கிறாங்கண்ட வாக்கை கொத்து வராது. இப்போ ஹப்பத்து சவுதா, ஹப்பத்து சவுதா வாக்கையை கொத்து வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹதீஸில் நேரடியாக எப்படி வருது, ஹப்பத்து சவுதா தவா உன்லி குல்லி தா இன் இல்லை சாம், மூத்தை தவிர மற்ற எல்லா நோய்க்கும் மருந்துண்டு. இப்போ உடனே ஆகியோ பண்ணாங்கன்னால் அப்போ நீங்கள் குணப்படுத்தி காட்டுங்க. இது வந்து ஒரு மூமினுடைய கேள்வியே கிடையாது. அப்படியாக இருந்தால் சூரத்துல் ஃபாத்திஹா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் தேள் கொட்டியவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினாங்க, குணம் கிடைச்சிச்சு. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு ஆள் பாம்பு கடிச்சிருக்கி அல்ல தேள் கொட்டிருக்கி, வர நீங்கள் குணப்படுத்தி காட்டுங்க, அப்போ தான் நான் இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்வேன். இப்படி ஒவ்வொருவராக ஒவ்வொன்றுக்கு சொல்ல ஆரம்பித்தா ஒன்றுமே நின்று பிடிக்காது. இப்போ இது இல்முல் கைபோட சம்பந்தமானது. இமாம்கள், முஸ்லீம் சமுதாயத்தின் உலமாக்கள், இமாம்கள் எல்லாம் ஆய்வு செய்து முடிவெடுத்த விஷயங்களில் புதிதாக கை வைப்பது என்பது ஆபத்தானது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். பொதுவாக ஷேக் அல்பானியுடைய நிலையை நம்ம முழுக்க சரி காணலை. இப்போ ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் லைஃப்னு சொல்லும்போது நம்ம அதை லைஃபாக நம்பலாம். அதுக்காக அவர் லைஃப்னு சொல்லக்கூடிய எல்லாம் லைஃப் என்பது அர்த்தம் அல்ல, ஒரு தீர்ப்பாக சொல்லலை, நான் ஒரு ஒப்பீனியனாகத்தான் அதை சொன்னேன். அடுத்தது ஹதீஸில் பிரயோகிக்கப்படக்கூடிய எண்ணம் ஒன்று தான் மௌக்குஃப். ஹதீஸ் மௌக்குஃப்னு சொல்லுவாங்க. மௌக்குஃப்னு சொன்னால் மா உதீஃப இல சஹாபி வலம் யஸ்புத் லஹு ஹுக்மு ரஃப். சஹாபி வரைக்கும் தான் போயிருக்கும். இப்போ சஹாபாக்களுடைய சொல் செயல் அவர்களுடைய கூற்றுக்கள் தான் மௌக்குஃப் என்று சொல்லப்படும். உதாரணம் ஷேக் குறிப்பிடுறார், கௌலு உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு யஹ்திமுல் இஸ்லாம ஜல்லத்துல் ஆலிம், ஒரு ஆலிம் தவறுவது இஸ்லாத்தை அழிக்கும். வஜிதாலுல் முனாஃபிக் அல் அலீம் பில் கிதாப், அதேபோன்று வேதத்தை அறிந்த ஒரு முனாஃபிக்கினுடைய விவாதம். வஹுக்குமுல் அஇம்மத்தில் முதில்லீன், வழிகட்ட இமாம்களுடைய தீர்ப்பு, இவையெல்லாம் இஸ்லாத்தை அழிக்கும் என்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். அப்போ இதை ஹதீஸ்ன்னு சொல்லக்கூடாது. இதனது மௌக்குஃப், இதை மௌக்குஃப் என்று தான் கூறுவது. அடுத்தது இன்னும் ஒன்று கிதாபுகளில் பயன்படுத்தப்படும் மக்து என்று, மக்து என்றால் வெட்டப்பட்டது என்பது நேரடியான அர்த்தம். தாபிஈ அல்லது தாபிஈக்கு பிறகு வரக்கூடிய ஒருவர் சொல்லக்கூடிய செய்தியைத்தான் மக்து என்று ஹதீஸ் துறையில் பயன்படுத்தப்படும். உதாரணமாக கவுல் இப்னு சீரீன் ரஹ்மஹுல்லாஹ், இன்ன ஹாதல் இல்ம தீனுன், இந்த இல்முண்டு அவங்க சொல்கிறது ஹதீஸ் கலையை தஹ்ரீஜ், இன்ன ஹாதல் இல்ம தீனுன், இந்த கலை ஒரு மார்க்கமாகும். ஃபந்துரு அம்மன் தஅஹுதூன தீனக்கும், யாரிடமிருந்து உங்களுடைய மார்க்கத்தை எடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இது இப்னு சீரீன் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய கூற்று. இதை உசுல் ஹதீஸ் பிரயோகத்தில் சொல்வதாக இருந்தால் இது ஒரு மக்துவான செய்தி. அது மாதிரி இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, உத்ருக் மின் அஅமாலி ஸிர்ரி மா லா யஹ்சுன் பிக அன் தஅமலஹு ஃபில் அலனியா, பகிரங்கமாக உன்னால் செய்ய முடியாமல் போகக்கூடிய காரியங்களை இரகசியமாக செய்வதிலிருந்து விட்டுவிடு. பகிரங்கமாக செய்கிறதுக்கு
உனக்கு தைரியம் இல்லாட்டி அதை ரகசியமாகவும் நீ செய்ய வேண்டாம். இது இமாம் மாலிக்கினுடைய கூற்று. இதை மக்து என்று சொல்லப்படும். அடுத்த குறிப்பு சஹாபியை பற்றியது. இதிலேயும் சில புதிய செய்திகளை ஷேக் உதைமின் ரஹ்மல்லா அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். முதல்ல சஹாபி என்றால் யார்? அது பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். மன் இஜ்தம அபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் ரஆஹு முஃமினன் பிஹி வமாத அலா தாலிக். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து முஃமினாக இருந்து அந்த நிலையில் வஃபாத்தானவர், முஃமினாக வஃபாத்தானவர். ரசூலுல்லாஹி சந்தித்திருப்பார், முஃமினாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருப்பார். சந்தித்தவர் பார்க்கும்போது மூமினாக இருப்பார். ஒமாச்ச அலா தாலிக், மூமினாக மூத்தாகுவார். இந்த இடத்துல ஃபயது ஹுலு ஃபீஹி மனிருத்தத்த சும்மரஜ இலல் இஸ்லாம். இதுக்குள்ள முருத்தத்தாகி மீண்டும் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். உதாரணமாக அல் அஷ்அத் இப்னு கைஸ் ரதியல்லாஹு அன்ஹு, இவர் ஃபஇன்னஹு கான மிம்மன் இர்தத்த பஅத வஃபாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மூமினாக இருந்து ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு முர்தத்தாயி, ஃபஜி அபிஹி அசீரன் இலா அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கைதியாக கொண்டு வரப்பட்ட போது ஃபதாப, தௌபா செய்து, வகபில மின்ஹு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, அவருடைய தௌபாவை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ அஷ்அத் இப்னு கைஸ் சஹாபியா இல்லையா என்றால் அவர் சஹாபி தான். ஏனென்றால் அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்தார், மூமினாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார், மௌத்தாகும்போது மூமினாகவே மௌத்தான். இடையில் அவர் முர்தத்தாக மாறியது பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி அவர்களுடைய காலத்தில் ஈமான் கொண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி அவர்களுடைய காலத்தில் ஈமான் கொண்டு அவர்களை சந்திக்காதவர் சஹாபி என்று அழைக்கப்பட மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்திருப்பார், அந்த காலத்திலே ஈமான் கொண்டிருப்பார். ஆனால் அவர் நபி அவர்களை சந்திக்கவில்லை என்றால் அவரை சஹாபி என்று சொல்வதில்லை. உதாரணமாக நஜ்ஜாஷி, நஜ்ஜாஷி சஹாபி அல்ல, ரழியல்லாஹு அன்ஹு சொல்ல மாட்டாங்க யார். ஆனால் ரழியல்லாஹு பொதுவாக துவா செய்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் குறிப்பாக எழுதும்போது அந்த அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி நஜ்ஜாஷி என்று சொல்லிட்டு போவாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களை சந்தித்து ஈமான் கொண்டவர்களை பார்த்துவிட்டு முருத்தத்தாகி முருத்தத்தாகவே மரணித்திருந்தால் அவரும் சஹாபியாக கருதப்பட மாட்டார். உதாரணமாக அப்துல்லாஹி இப்னு ஹத்தல், அப்துல்லாஹி இப்னு ஹத்தல் என்பவர் குத்தில யௌமல் ஃபத்ஹ், மக்கா வெற்றியின் போது கொல்லப்பட்டவர். அதே போன்று வ ரபிஆ இப்னு உமையா இப்னு ஹலஃப், இவர் இர்தத்த ஃபி ஜமனி உமர் உமாத் அல ரித்தா. இப்போ ரபிஆ இப்னு உமையா என்பவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மூமினாக இருந்தவர், அந்த டைமுக்கு சஹாபியாக இருந்தவர். ஆனால் பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் முருத்தத்தாக மாறி முருத்தத்தாகவே மரணித்தார். எனவே ரபிஆ இப்னு உமையா ஒரு சஹாபி கிடையாது. பொதுவாக சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்பதை பொறுத்தவரையில் குறிப்பாக தெளிவான ஆதாரங்கள் எதுவும் இத்தனை பேர் என்று கிடையாது. ஹஜ்ஜத்துல் விதாவில் 124,000 பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. ஷேக் இங்கே குறிப்பிட்றார், அன்னஹும் யப்லுகூன மிஆ வ அர்பஅத் அஷர் அல்ஃபன், அதாவது 114,000 பேர் கிட்டத்தட்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட
114,000. சஹாபாக்களை பற்றி அறியணுமாக இருந்தால் அதற்குரிய மிக சிறந்த நூல் எது? கிதாப் ஒன்றி, ஃபேமஸான கிதாப், இமாம் இப்னு ஹஜர் எழுதினது, அல் இசாபா. அஹ்சந்த். அல் இசாபா ஃபி தமீஸி ஸஹாபா. அதில் சஹாபாக்களை பற்றிய முழு விபரமும் நமக்கு கிடைக்கும். அல் இசாபா ஃபி தமீஸி ஸஹாபா. அப்படி முருத்ததானவங்க ரசூலுடைய காலத்திலே முருத்ததா இருக்கிறாங்க. சிலர் ரசூலோட வஃபாத்துக்கு பிறகு முருத்ததா இருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பிறகு முருத்ததானவங்க ரசூலுல்லாஹி தெரியாது. இப்போ இப்படி இன்னும் எத்தனை பேருன்றது அல்லாஹ் அலம். நம்ம வரலாற்றை படித்தால் அந்த லிஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம். இப்போ அதை வைத்து ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணுறது வந்து வழிகேடர்களுடைய வேலை. இப்போ உண்மையாக சஹாபாக்கள் என்ற லிஸ்ட்டில் அவங்க கிடையாது. இப்போ இங்கே உமர் அலி அல்லாஹ்வுடைய காலத்தில் கொல்லப்பட்ட ரபியா இப்னு உமையா சஹாபி லிஸ்ட்டுக்குள்ளே வரமாட்டார். அப்போ நம்ம சஹாபி சஹாபின்னு பேசும்போது ரபியா அதுக்குள்ளே வரல. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னது யாரை? இந்த ரபியா போன்றவர்களைத்தான். இதை வைத்து கொண்டு ஒட்டுமொத்த சஹாபாக்கள் அபு ஹுரைரா, அபுபக்கர், உமர், உஸ்மான், இப்னு அப்பாஸ், அனஸ் ரழியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்களை இந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி செய்வது என்பது உண்மையிலேயே ஷியாக்கள் ஹவாரிஜிகளுடைய போக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய செய்தி தான், ஒஸ் சஹாபா குல்லுஹும் சிகாத். சஹாபாக்கள் அனைவரும் சிக்கத்துகள். அவங்க வந்து அவங்களை நம்ம பஹ்த் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இப்போ மற்ற ராவிகளை நம்ம தேடுவது போன்று இந்த சஹாபாக்களை நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஜவு அத்லின், அவங்கெல்லாம் அதிலானவர்கள். சிக்கா அதில் துக்குபால் ரிவாயத்துல் வாஹிதி மின்ஹும், அவங்கள ஒவ்வொருவருடைய ரிவாயத்தும் அவங்க ஹதீஸ் அறிவித்தால் அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படும். வ இன்கான மஜ்ஹூலன், அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்காவிட்டாலும் சரியே, சஹாபி என்பது கன்ஃபார்மானால் போதும். ஆமாம், மஜ்ஹூலுல் ஹால் மற்றவங்களுக்கு தான். சஹாபாக்களை பற்றி தேடுவதே இல்லை யாரும், தேட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்? இத்தஃபகத்தில் உம்மா, ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமும் ஏற்றுக்கொண்டிருக்க சஹாபா குல்லுஹும் சிகாத் குல்லுஹும் உதுல். அதனால தான் சொல்லுவாங்க உசுல் ஹதீஸில், ஜஹாலத்து சஹாபி லா ததுர், சஹாபியை பற்றி தெரியாது என்பது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இதுக்குரிய ஆதாரங்களை சொல்கிறார். சஹாபாக்கள் சிகாத் உதுல் என்பதற்கு அல் குர்ஆனும் ஹதீஸும் ஆதாரமாக இருக்கு. இதே போன்ற நிலை மற்றவங்களுக்கு கிடையாது. அடுத்த பாயிண்ட் என்னென்றால், வா ஆஹிரு சஹாபத்தி மூத்தன் அலல் இத்தலாக், பொதுவாக கடைசியாக மூத்தான சஹாபி யார்? பொதுவாக மக்கா, மதீனா, கூஃபா, பசரா, எல்லா இஸ்லாமிய நாடுகள் முழுக்க பார்க்கும்போது இறுதியாக மூத்தான சஹாபி ஆமிர் இப்னு வாசிலா அல்லைசி. ஆமிர் இப்னு வாசிலா அல்லைசி ரழியல்லாஹு அன்ஹு. இவங்க மக்காவில் ஹிஜ்ரி 110 வஃபாத்தானாங்க. இவர் தான் கடைசியாக மூத்தான சஹாபி. இவருக்கு பிறகு சஹாபாக்கள் யாரும் இருக்கவில்லை. அதில் ஒவ்வொரு இடத்துலையும் கடைசியாக மூத்தான சிலர் இருக்கிறாங்க. உதாரணமாக மதீனாவில் கடைசியாக மூத்தானவர் மஹ்மூத் இப்னு ரபி அல் அன்சாரி அல் ஹஸ்ரஜி. அதே போல் ஷாமில் டமஸ்கஸில் வைத்து மூத்தானவர் வாசிலா இப்னுல் அஷ்கா. ஹிம்ஸில் மூத்தானவர் அப்துல்லா இப்னு பிஸ்ர். பசராவில் கடைசியாக மூத்தானவர் அனஸ் இப்னு மாலிக். அவர் மூத்தாகும்போது 93 வயது அவருக்கு, சாரி ஹிஜ்ரி 93 ஆண்டு.
கூஃபாவில் மூத்தானவர் அப்துல்லா இப்னு அபி அவுஃபா அல் அஸ்லமி ரழியல்லாஹும். எகிப்தில் மூத்தானவர் அப்துல்லா இப்னுல் ஹாரிஸ். ஷேகஞ்சோடு செய்தி சொல்கிறார் என்னென்றால், 110க்கு பிறகு, ஹிஜ்ரி 110க்கு பிறகு உலகத்தில் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சஹாபியும் இருக்கவில்லை. அந்த முன்னறிவிப்பை ஆதாரமாக இங்கே கொண்டு வரார் ஷேக். ஓ, ஹிஜ்ரி 10ல தான் சொல்லியிருப்பாங்க. இண்டையிலிருந்து 100 வருஷத்துக்கு மேலே பிரசல்லாலன்னு சொல்லாங்க. அர ஐதுக்கும் லைலத்தக்கும் ஹாதிஹி ஃபஇன்ன ரஸ் மிஅத்தி சனத்தின் மின்ஹா 100 வருஷத்துக்கு மேலே லா யபகா மிம்மன் ஹுவல் யோம் அலா தஹரில் அர்தி அஹது, இன்றைக்கு இருக்கிற யாரும் பூமியில் இருக்க மாட்டார்கள். புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். முஸ்லீமில் வருது, நீங்கள் சொன்ன மாதிரி மௌத்தாகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை சொன்னாங்க. வக்கான தாலிக கப்ல மூத்திஹி பிஷஹரின், மூத்தாரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை சொன்னாங்க. 100 வருஷத்துக்கு பிறகு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ கடைசியாக மூத்தானது கன்ஃபார்ம் அவர் ஆமீர் 110. சஹாபாக்களை பொறுத்தவரையில் எல்லா சஹாபாக்களும் ஹதீஸ் அறிவிக்கல. நிறைய சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவிக்காமல் போயிருக்கிறாங்க. இஸ்லாத்துக்காக பெரும் பங்காற்றிய ஒரு சஹாபி தான் ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு. எத்தனை ஹதீஸ் அறிவிச்சாங்க? 7க்குள்ள மேக்சிமம் சில செய்திகளின்படி 7 ஹதீஸ் தான் அறிவித்தார். அதற்காக அவர் இஸ்லாத்துக்கு பங்களிப்பு செய்யலைன்றது அர்த்தமில்லை. அதில் நமக்கு என்ன புரியுதுன்னு கேட்டால், எல்லாருமே டீச்சர்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே தாயிகள் பயன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. ஒவ்வொருவரும் எந்த துறையில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்களோ அந்த துறையில் மார்க்கத்துக்கு ஹிதுமத் செய்யலாம். இப்போ ஹாலித் பின் வலீத் நிறைய ஹிதுமத் செய்தவர், யுத்த ஃபீல்டில். ஏன்னா அவர் ஹதீஸ் அறிவிக்க அவர் கிடைக்கும். அதே டைம் அபூபக்கர் ரழியல்லாஹு க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவருடைய ஹதீஸும் எத்தின கிட்டத்தட்ட 100. இப்போ அபூஹுரைரா ரழியல்லாஹுங்க பெருசாக கூட தெரியல, மஸ்ஜிதில் இருந்தவர் 5374 அவர் அறிவிச்சிருக்கிறார். இப்னு உமர் 2630, அனஸ் இப்னு மாலிக் 2200, ஆயிஷா ரழியல்லாஹு 2210, அதே போல் இப்னு அப்பாஸ் 1660, ஜாபிர் 1540, அபு சாயித் 1170. இதனுடைய அர்த்தம் என்னென்னால், இவங்க தான் கூட ஹதீஸை எடுத்தாங்க என்பதோ அல்லது ஏனையவர்கள் ஹதீஸை பெறவில்லை என்பதோ அர்த்தமல்ல. இப்போ அதற்கு உதாரணம் சொல்ல என்னென்றால், சில சஹாபாக்கள் ஹதீஸ் சொல்லாமல் மௌத்தாயிட்டாங்க. காரணம் என்னென்றால், அவங்க ஏழியாக வஃபாத் ஆகிட்டாங்க. ஏழியாக வஃபாத் ஆனதால் ஹதீஸ் சொல்ல வேண்டிய தேவை அவங்களுக்கு வரலை. உதாரணமாக ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு, சில சஹாபாக்கள் பேணுதலுக்காக வேண்டி அறிவிக்காமல் இருந்தாங்க. அல்லது இதை விட முக்கியமான வேலைகளில் சஹாபாக்கள் சிலர், அபுபக்கர், உஸ்மான், உமர் ரழியல்லாஹு போன்றவங்க நிர்வாக வேலைகளில் ஈடுபட்டதுனால அவங்களால் முடியலை. இப்போ இதிலேருந்து நமக்கு புரியக்கூடிய விஷயம் என்னென்று கேட்டால், எப்படியோ ஹதீஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு, ஆனால் எல்லா சஹாபாக்களும் ஹதீஸ் அறிவித்தல் என்ற துறையில் மாத்திரம் கவனம் செலுத்தவில்லை. இப்போ தாவா களத்தில் தவறாக புரியப்பட்டிருக்கிற ஒரு பகுதி தான் அது. எல்லோரும் என்ன முழு பெருமை பயன் பண்ணணும். இப்போ ஹதீஸ் அறிவிக்கிற மாதிரி தானே பயன் பண்ணுறேன்ற, முழு பேரும் பயான் பண்ணணும், பேசக்கூடியவர்களாக மாறணும். அதுக்கு தான் பயிற்சி எடுக்கும். இல்லை, ஒவ்வொருவரும் அவருடைய துறையில் கண்டிப்பாக தாவாவை முன்னெடுக்கலாம். அடுத்தது ஹதீஸில் முஹத்ரம்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கிறாங்க. ஹதீஸ் கலையை பொறுத்தவரையில் முஹத்ரம், முஹத்ரம்னு சொன்னால் ரசூல்லாவுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார், ரசூல்லாவை சந்தித்திருக்க மாட்டார். உதாரணமாக நஜ்ஜாஷி ஒரு முஹத்ரம், ரசூல்லாவோட காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், ஆனால் அவர் ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்களை பார்க்கவில்லை. வைசுல் கர்னி ஹசன்,
இப்போ நிறைய பேரை சொல்லாங்க. இப்போ உதாரணமாக 40 பேர் கிட்டத்தட்ட அப்படி இருந்தாங்களாம். அஹ்னஃப் இப்னு கைஸ், அஸ்வத் இப்னு யசீத், சாத் இப்னு யாஸ், அப்துல்லாஹ் இப்னு உகைம், அம்ரு இப்னு மைமூன், நஜ்ஜாஷி, அபு முஸ்லிம் அல் ஹவுலானி, அது மாதிரி ஒய்சுல் கர்னி. இப்போ சஹாபாக்கள் சொன்ன மாதிரி தான் அவங்களை பார்க்கணும். அடுத்து தாபிஐ. இப்போ ரசல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட இருந்து நேரடி எடுத்ததாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க சொல்கிறது சஹாபியை விட்டால் கூட பிரச்சனை இல்லை. முஹத்ரம் வந்து சஹாபி ஏனைய சஹாபாக்களை சொல்லாமல் அவர் நேரடியாக அறிவிப்பது போன்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. கால ரசூல்லான்னு சொல்லக்கூடாது, அவர் சமயத்து ரசூல்லான்னு சொல்ல மாட்டார். அவர் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னால் அவர் நேரடியாக கேட்டிருக்க மாட்டார். இப்போ ஒரு சஹாபியை விட்டுட்டு தான் சொல்லுவார். ஒரு சஹாபியை விடுவது சனதிலே இந்த பாதிப்பையும் ஏற்படுத்தார். இவங்க அறிவிச்சார். அடுத்து தாபிஈ. தாபிஈக்களை பொறுத்தளவில் 3 தபக்காக்களில் தாபிகளை கூறுறாங்க. தாபின்னு சொன்னால் மனிஜ்தம பி சஹாபி முஃமினன் வமாத அலா தாலிக், சஹாபாக்களை சந்தித்தவங்க அதே டைமில் அதில் மூமினாகவே வஃபாத்தாக இருப்பாங்க. தாபியன்கள் 3 நிலையில் இருக்கிறார்கள். 1 குப்ரா, பெரிய தாபியன்கள். உதாரணமாக சயீத் இப்னுல் முசையப், உர்வத் இப்னுல் ஜுபைர், அல்கமா, இவங்கெல்லாம் வந்து பெரிய தாபியன்கள். 2வது சுகுரா, தபகத்து சுகுரா, இவங்க சொற்பமாக தான் இருக்கிறாங்க. உதாரணம் இப்ராஹிம் நஹாயி, அபு ஜினாத், யஹ்யா இப்னு சாயித். 3வது உஸ்தா, இவங்க நிறைய ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்கிறாங்க பெரிய சஹா தாபீன்களை தொட்டும். இந்த உஸ்தா லிஸ்ட் தான் ஹதீஸ் கலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணமாக ஹசனுல் பசரி, முஹம்மது இப்னு சீரின், முஜாஹித், இக்ரிமா, கதாதா, ஷாபி, ஜுஹுரி, அத்தா, உமர் இப்னு அப்துல் அசீஸ், சாலிம் இப்னு அப்துல்லா இப்னு உமர் இப்னுல் ஹத்தாப், அப்துல்லா இப்னு உமருடைய மகன் சாலிம், இவங்கெல்லாம் தாபீன்களில் உஸ்தான்ற லிஸ்டில் உள்ளவங்க. இப்போ 3 நிலைகளில் தாபீன்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்துட்டோம். இஸ்னாத் எல்லாம் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். இதில் குத்து உம்மஹாத்து சித்துன்னு சொல்லக்கூடிய கிதாபுகள், இதை சிஹாஹு சித்தான்னு சொல்கிறது தப்பு. இப்னு மாஜா பொறுத்தளவில் பெரும்பாலானது வாயிஃப். இப்னு மாஜாவில் மௌதுவும் இருக்கிறது. இப்போ இதனுக்கு சரியான பேர் வந்து குத்துபு சித்தா அல்லது உம்மஹாத்து சித், குத்துபு சித்தா அல்லது உம்மஹாத்து சித் என்பது. இது பற்றிய விவரங்களும் உங்களுக்கு ஹதீஸ் கிதாபுகள் நிறைய புக்குகளில் கிடைக்கும். ஒரு இதை பற்றிய விவரம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வகுப்பில் நம்ம உசூல் ஃபிக்ஹ பார்க்கலாம். முக்கியமான சில தகவல்கள் உசூல் ஃபிக்ஹ தொடர்பாக அடுத்த ஒரு சந்திப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இன்றைக்கு இறுதியாக ஷேக் உசைமின் ரஹ்மூல்லா அவர்கள் இந்த புக்கோட கடைசியில் முக்கியமான ஒரு நினைவூட்டல் நமக்கு செய்கிறாங்க. அந்த நினைவூட்டலோடு இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளும். ஆதாபுல் ஆலிம் வல் முத்தஅல்லிம், ஒரு ஆலிமுக்கும் ஒரு முத்தஅல்லிமுக்கும் இருக்க வேண்டிய ஒழுக்கங்கள். என்றால் நம்ம வாழக்கூடிய இந்த காலம் நிச்சயமாக ஃபித்னாவுடைய காலம். அதனால தான் ஒரு அறிஞர் குறிப்பிடுறார், இந்த காலத்தில் நிறைய தாவா நடக்குது, ஆனால் தாவாவில் பரக்கத் இல்லைண்டு. நிறைய தாவா நடக்கு, முந்தைய காலமாக இல்லை. இப்போ நீங்கள் இப்போ ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி பார்த்தா ஒன்றுமே கிடையாது. பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை ஹொத்துபா நடக்கும், அது கூட ஒரு ஆலிம் செய்ய மாட்டார், எழுதி படிச்சுட்டு போவாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு தெருவுக்கும் பள்ளி,
ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கிற பள்ளிக்கு இமாம் வேறு, அதில் தாயிகள் நிறைய இருக்கிறாங்க, நிறைய கிளாஸஸ், நிறைய பயான்கள், நிறைய புக்ஸ், நிறைய சிடி, இன்டர்நெட் என்று நிறைய தாவா நடக்குது. ஆனால் பரக்கத் இல்லை அப்படின்னு என்ன மீனிங்? தாவாவால் எதிர்பார்க்கப்படக்கூடிய நத்தீஜா இல்லை. பொம்மையாண்டைக்கு பெண்கள் நிறைய ஹிஜாப் அணிகிறாங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஃபித்னாவும் நிறைய இருக்கு. அதே போன்று உள்ளங்கள் நிறைய நோய்வாய்ப்பட்டிருக்கிற நிலையை பார்க்குறோம். மனிதன் கூடுதலாக டபுள் ஸ்டாண்டர்ட், வெளியில் ஒரு முகம், உள்ள ஒரு முகம், இப்படியான நிலையை தான் கூடுதலாக தாவா களத்தில் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம நம்மளோட போராட வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றவர்கள்ட்ட நம்ம மதிப்பெண் வாங்குறதை விட அல்லாஹ்விடத்தில் நாம் போய் நிற்க வேண்டும் என்ற அந்த பயமும் அந்த கவலையும் ஒவ்வொரு தாயிடத்திலும் ஒவ்வொரு ஆலிமிடத்திலும் வர வேண்டும் என்று நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலமாக இந்த காலத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் ஷேக் உசைமின் ரஹ்மத்துல்லாஹ் ரொம்ப நாளைக்கு முன்னால் எழுதினது இது இந்த காலத்துக்கும் மிக அதிகமாக இது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அவங்க ஒரு செய்தியை சொல்லலாம், ஃபாயிதத்துல் இல்மி வ தமரத்துஹு, கல்வியினுடைய நோக்கம் என்ன, கல்வியினால் என்ன கிடைக்க வேண்டும் என்று கேட்டால், அல் அமலு பிமா அலிம, கற்றதை கொண்டு செய்ய வேண்டும். கல்வியினால் எதிர்பார்க்கப்படுவது நான் நிறைய படித்தேன் என்பதல்ல, கற்றதை கொண்டு செயற்படுவது. ஃபமல்லம் யமல் பிமா அலிம கான இல்முஹு வபாலன் அலைஹி வ ஹுஜ்ஜத்தன் அலைஹி யௌமல் கியாமா. நஊது பில்லாஹ். அதாவது ஒருவர் கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்யாவிட்டால் அவருடைய கல்வி அவருக்கு கேடாகவும் மறுமையில் அவருக்கு எதிரான ஆதாரமாகவும் வரும். நல்லா பாதுகாக்க வேண்டும். தெரியாமல் இருந்தால் தப்பிட்டு போகலாம். எனக்கு தெரியல என்று ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி அல்லாஹ்கிட்ட அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டு போகலாம். தெரிந்து கொண்டு செய்யாமல் விடும்போது அது வபாலாக இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னது போல, வல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக, குர்ஆன் உனக்கு சார்பாக அல்லது உனக்கு எதிராக வரும். அந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கனவு கண்ட ஹதீஸ், அதில் ஒரு பல காட்சிகள் காட்டப்படுது. ஒரு காட்சி, ஒருவர் படுக்கிறார், அவருக்கு பக்கத்தில் பெரிய பாறாங்கல் கிடக்கிறது, அந்த கல்லை தூக்கி தலையில் போட்டு அவருடைய தலை நொறுக்கப்படுகிறது. பிறகு கல் உருண்டு போகும்போது அந்த கல்லை பிடிக்க போகிறார், பிடிச்சிட்டு திரும்ப வரும்போது தலை சரியாயிரும். இப்போ அந்த பயங்கரமான காட்சியை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், இவர்கள் யார், அழைத்துச் சென்ற மலக்குகளிடம் இவர்கள் யார் என்று கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, குர்ஆனை கற்று கடமையான தொழுகையை நிறைவேற்றாமல் தூங்கியவர்கள். அப்படி இருந்தாலும் என்ன, குர்ஆனை கற்று அமல் செய்யாமல் விட்டவர்கள். எனவே கல்வியினுடைய நோக்கம் கண்டிப்பாக அமல் செய்வது தான். நாங்கள் நிறைய கற்றவர்கள் என்று காண்பிப்பதற்காக அல்ல. அந்த வகையிலே ஒரு ஆலிமிடமும் ஒரு மாணவனிடமும் இருக்க வேண்டிய சில முக்கியமான பண்புகள், அதில் இரண்டு பேரிடமும் சேர்ந்திருக்க வேண்டிய பண்பு, ஆலிமிடமும் இருக்க வேண்டும், மாணவனிடமும் சேர்ந்திருக்க வேண்டிய பண்பு, முதலாவது இஹ்லாசு நியா லில்லாஹி தஆலா. கல்வியை தேடும்போது அல்லாஹுக்காக என்று தேட வேண்டும், கற்றுக் கொடுக்கும்போது அல்லாஹுக்காக என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஒரு இபாதத். கல்வியை தேடுவது, கல்வியை கற்றுக் கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத். இப்போ திக்ரு செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், இதே போல் இந்த இபாதத்தையும் நான் அல்லாஹுக்காக செய்கிறேன் என்ற எண்ணம் கண்டிப்பாக வர வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தலப இல்மன் யுப்தகா பிஹி வஜ்ஹுல்லாஹ் லா யதஅல்லமுஹு இல்லா லியுஸீப பிஹி அரதம் மினத் துன்யா லம் யஜித் அர்ஃபல் ஜன்னா யௌமல் கியாமா.
அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டிய கல்வியை யார் ஒருவர் உலக லாபம் ஒன்றை அடைந்து கொள்வதற்காக கற்றுக்கொள்கிறாரோ, அல்லாஹுடைய திருப்தியை அடைந்து கொள்ள வேண்டிய கல்வியை யார் ஒருவர் உலக லாபம் ஒன்றை அடைந்து கொள்வதற்காக வேண்டி கற்றுக்கொள்கிறாரோ, அவர் மறுமை நாளில் சுவர்க்கத்தின் வாடையை கூட அடைய மாட்டார். இந்த மார்க்க கல்வி கண்டிப்பாக அல்லாஹுடைய திருப்திக்காக கற்கப்பட வேண்டும். இதில் நம்மகிட்ட வேறு எந்த நோக்கமும் வரக்கூடாது. இன்னும் ஒரு ரிவாயத்தில், திருமதியில் வரக்கூடிய ரிவாயத், இதில் வருகிறது, மன் தலபல் இல்ம லியுஜாரி பிஹில் உலமா, உலமாவாக தன்னை காட்டிக்கொள்ள கல்வியை தேடுவது, ஒரு ஆலிமாக தன்னை காட்டிக்கொள்வதற்காக கல்வியை தேடுவது, அவுலி உமாரி பிஹி சுஃபஹா, அல்லது மடையர்களோடு தர்க்கம் செய்வதற்காக கல்வியை தேடுவது, அவ் யஸ்ரிஃப பிஹி வுஜுஹன்னாஸ் இலைஹி, மக்கள் தன்னை பார்க்கணும். நான் ஒரு தாயி, நான் என் கல்வியை நிறைய டெவலப் பண்ணேன், எனதுக்கு நிறைய மக்கள்கிட்ட நான் போய் ரீச் ஆகணுன்ட்டு. என் நோக்கம் மார்க்கத்தினில் மக்களுடைய பார்வை என் பக்கம் திருப்புவது என்ற நோக்கத்திற்காக கல்வியை தேடினால் அதுஹலஹுல்லாஹு நார், அவனை அல்லாஹ் நரகத்தில் நுழைவிப்பான். எனவே முதலாவது வந்து அல்லாஹு தஆலா நமக்கு இஹ்லாஸை தர வேண்டும். இந்த கல்வி பணியில் பயணிக்கிற மாணவர்கள் என்ற நிலை, ஆசிரியர்கள் என்ற நிலை, நம்மை பொறுத்தவரையில் நாம் எல்லோருமே மாணவர்களும் தான், ஆசிரியர்களும் தான். பொதுவாக முஸ்லீமை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லீம் மாணவனாகவும் இருப்பான், ஆசிரியனாகவும் இருப்பான். எனவே நமக்கு எப்போதுமே இஹ்லாஸ் தேவை. நம்முடைய எண்ணங்களை நாம் திரும்ப திரும்ப மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்ற இந்த காலம் மதிப்பெண் வாங்குகிற காலம், பயான் கிளாஸ் மக்களும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படித்தான். அதனால் நிறைய பேருக்கு அந்த சிந்தனை வருகிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மூன்று பேருடைய ஹதீஸ், பிஷக் அல்பானி எல்லாம் அந்த ஹதீஸை சொல்லும்போது அழுது விடுவார்கள். இது ஷஹீத், கொடைவள்ளல், காரி, நீ குர்ஆனை கற்றது உன்னை மக்கள் காரி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக, கற்றுக் கொடுத்தது நீ ஒரு காரி என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. எனவே நீ எதிர்பார்த்தது உலகத்தில் உனக்கு கிடைத்து விட்டது, நீ நரகத்திற்கு போய்விடு. இப்போ நம்ம யோசிக்க வேண்டும், உண்மையிலே நான் இந்த பணியை செய்ய, நான் ஒரு சென்டரில் தாயியாக இருக்கிறேன், அல்லது ஒரு மதரசாவில் உஸ்தாதாவாக முஅல்லிமாவாக இருக்கிறேன், அல்லது ஒரு மஸ்ஜிதிலே நான் பொறுப்பாக இருக்கிறேன், நான் இந்த பணியை எதற்காக செய்கிறேன், இதை நம்ம திரும்ப திரும்ப நம்மிடம் கேட்க வேண்டும். ஏனென்றால் நம்ம கற்றுக் கொடுக்காமல் கற்காமல் இருந்தால் அது ஒரு சைட், அது ஒரு குற்றம். ஆனால் அந்த குற்றம் டிஃப்ரெண்ட், கற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்க வந்து அசிங்கப்படக்கூடாது. அதான் சொல்லுவாங்க, குளிக்க போய் சேட்டை பூசுவோம், குளிக்காமல் இருந்தால் வேறு விஷயம், அழுக்கு வரும், கொஞ்சம் துருவாடை வரும். போய் சேட்டையை பூசிக்கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். எனவே இந்த பணியில் வரக்கூடிய நாம் நம்மை நிறைய சுயபரிசோதனை செய்ய வேண்டும். நம்முடைய எண்ணங்களை அடிக்கடி மீட்டி பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்றைய ஃபித்னாவுடைய காலத்தில் கண்டிப்பாக திரும்ப திரும்ப நான் இந்த கிளாஸ் எதுக்காக எடுக்க வேண்டும், நான் ஏன் இந்த கிளாஸில் வந்து உட்கார வேண்டும், இந்த கேள்வியை நம்மிடத்தில் கேட்கணும். கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகும் நம்மகிட்ட கேட்கணும், நான் இந்த கிளாஸ் எதற்காக எடுத்தேன், எதற்காக நான் டீச் பண்ணேன். என் உள்ளத்தில் மோஸ்துதி வந்திருந்தால், பெருமை வந்திருந்தால் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்யணும். இந்த கஃபாரத்துர்ரியா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலம் வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம். மனிதனை பொறுத்தவரையில் அல்லாஹ் பலவீனமானவனாக படைத்திருக்கிறான். பலவீனத்தில் ஆக உச்சகட்டமான பலவீனம் என்னென்றால், யாராவது நம்மை பாராட்டினால் நாம் மயங்கி விடுவோம். அது மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஆனால் மிக கவனமாக அந்த இடத்துல நாம் இருக்க வேண்டும். அதனால தான் சலஃபு சாலிஹீன்கள் சொல்லுவார்கள், மா ஆலஜ் துஷை அன் அக்ஸரம் மிம்மா ஆலஜ் து நீயத்தி, என்னுடைய நீயத்தை நான் சீர் செய்தது போன்று வேறு எதையும் நான் சீர் செய்யவில்லை. சில நேரங்களில் சிலர் ஒரு வேலையை செஞ்சிருப்பாங்க,
ஆனால் வேறு யாருக்கோ பாராட்டு கிடைக்கும். செலப்புகள் அந்த நேரத்தில் சந்தோஷப்படுவாங்க. செய்தவர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பார், ஆனால் பாராட்டப்படுவார் வேறொருவர். அவங்க மனதுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் நீ கபூல் செய்து விட்டாய், உனக்கே எல்லா போலும் என்று சொல்லிட்டு போவாங்க. இன்றைக்கு நம்மட நிலைமை என்ன? அன்றைக்கு தூக்கி வீசிட்டு போயிடுவோம். உடனே ஃபித்னா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தியாகத்துக்கு மத்தியில் இந்த வேலையை செஞ்சு முடித்தேன், யாரோ பேர் வாங்கிட்டு போகிறாங்க, அப்போ நம்ம யாருக்காக வேலை செஞ்சிருக்கிறோம்? அந்த பேர் வழங்கக்கூடியவர்களால் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு வேலை செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய வசியத், நம்ம இஹ்லாஸை எப்போதும் பார்த்து கொள்ள வேண்டும். மிக முக்கியம். கொஞ்சமாக செய்தாலும் இஹ்லாஸாக செய்வோம். இஹ்லாஸாக செய்தால் தொடர்ந்து செய்யலாம். இஹ்லாஸோடு இந்த பயணத்தில் பயணித்தால் நிச்சயமாக தொடர்ந்து பயணிக்கலாம். ஃபெடப் வராது, விரக்தியும் வராது. இப்போ சில நேரம் ஒரு தாவா சென்டர் நடத்துவோம் நம்ம, அல்லது நீங்கள் வீட்டில் ஒரு உங்களோட பக்கத்தில் ஒரு மதரசா நடத்தலாம். நிறைய விமர்சனம் வரும், நிறைய பிரச்சனை வரும். ஆனால் அந்த விமர்சனங்கள் பிரச்சனைகள்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தான் தரும். ஏனென்றால் நாம் செய்வது அல்லாஹ்வுக்காக, இவர்களுக்காக அல்ல. ஆனால் இவர்களுக்காக செய்தோமாக இருந்து என்ன முடிவோட பண்ணி புற வேண்டாம். ஏன் இவ்வளோ நம்ம கஷ்டப்படணும்? குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைகளை கவனிக்காமல் நம்ம ஒரு ஸ்கூலில் போய் டீச் பண்ணோம்னால் நமக்கு நல்ல சேலரி கிடைக்கும், இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி யாருக்காவது யோசனை வருகிறது என்றால் அர்த்தம் என்ன? இஹ்லாஸ் இல்லாமல் போய் அந்த பணியில் ஈடுபடுறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே மிக முக்கியமானது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இஹ்லாஸ். இரண்டாவதாக அல் அமலு பிமா அலிம, கற்றதை கொண்டு செய்ய வேண்டும். ஃபமன் அமில விமா அலிம வர்ரஸஹுல்லாஹு இல்ம மாலம் யஅலம், கற்றதை கொண்டு செயற்பட்டால் அவர் அறியாத கல்வி அல்லாஹ் அனந்தரமாக கொடுப்பார். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். கற்றதை கொண்டு ஒருவர் செயல்படும் போது இன்னும் அவர் அறியாத விஷயங்களை அல்லாஹ் அவருக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். இப்போ பரக்கத்துல் இல்ம் என்று சொல்வது, இப்போ கல்வியை அல்லாஹு தஆலா குர்ஆன் சொன்னால் வல்லதீன ஹ்ததௌ ஜாதஹும் ஹுதா, நேர்வழியை அடைந்து கொண்டால் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை இன்னும் அதிகமாக கொடுப்பான். அதே நேரத்தில் ஃபபிமா நக்துஹும் மீசாகஹும் லஅன்னாஹும், அவங்க அந்த உடன்படிக்கையை முறித்த போது அவர்களை நாம் சபித்தோம், வஜஅல்னா குலூபஹும் காசியா, அவருடைய உள்ளங்களை கல்நெஞ்சங்களாக மாற்றினோம். யுஹர்ரிஃபூனல் கலிம அம்மவாதிஹி, கலிமாக்களை அதனுடைய இடத்தை விட்டு அவர்கள் மாற்றுகிறார்கள். அப்போ என்ன அர்த்தம் என்றால், வேதத்தை கொண்டு அவர்கள் அமல் செய்யாமல் விடுவதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. எனவே நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் முதல்ல எனக்கு என்று நினைக்க வேண்டும். நான் ஒன்றை படிக்கிறேன் என்றால் அது ஃபஸ்ட் எனக்கு தான். இன்றைக்கு எல்லாருமே நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களை கொடுக்குறதுலாம் ரெடியாக இருக்கிறோம், நிறைய தேடி கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு ஸ்பீச்சுக்கு தலைப்பு தந்துட்டாங்கன்னா நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறோம், மற்றவங்களுக்காக மற்றவங்களை கொடுக்குறதில் கவனம் அறிக்கிறோம், நம்மட சைடை நம்ம மறந்துடுறோம். எனவே முதலில் நாம் கற்றதை கொண்டு செயல்பட வேண்டும், நம்முடைய சக்திக்குட்பட்டவரை. மூன்றாவதாக ஆசிரியர்களும் மாணவர்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு, அத்தஹல்லுகு பில் அஹ்லாக்கில் ஃபாதிலா, சிறந்த பண்பாடுகள் அவர்களிடத்தில் வர வேண்டும். ஆசிரியர்களிடத்திலும் மாணவர்களிடத்திலும் சிறந்த பண்பாடு. ஷேக் உதாரணமாக சொல்கிறார், அல் வக்கார், கண்ணியமாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களும் மாணவர்களும் கண்ணியமாக இருக்க வேண்டும். வ ஹுஸ்னு சம்த், அதாவது நல்ல ஆடையோடு இருக்க வேண்டும், தோற்றத்தில் அழகாக இருக்க வேண்டும். வலீனுல் ஜானிப், மென்மையான தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வ பத்ருல் மஅரூஃப், எப்போதும் நல்லது செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இஹ்திமாலுல் அதா, துன்பங்களை கஷ்டங்களை சகித்து கொள்ளக்கூடிய தன்மை ஆலிம்களிடமும் முத்தஅல்லிமிடமும் இருக்க வேண்டும். நான்காவதாக இஜ்தினாபுல் அஹ்லாக்கி ஸாஃபிலா, கீழ்த்தரமான பண்புகளிலிருந்து தூரமாக வேண்டும். ஆசிரியர்கள் ஆலிம்கள் மாணவர்கள் கீழ்த்தரமான பண்புகளுக்கு உள்ளாகக்கூடாது. உதாரணமாக மினல் ஃபுஷ், ஆபாசமாக அசிங்கமாக பேசுவது, அப்படியான காரியங்களில் ஈடுபடுவது, ஒ சப் ஏசுவது அல்லது திட்டுவது,
வல் அதா மற்றவர்களுக்கு தொல்லை கொடுப்பது, வல் கல்லா கில்லா என கடும் கடுகடுப்பாக நடந்து கொள்வது, வல் ஹிஃபத்துல் மத்மூமா ஃபில் மந்திக் அதாவது பேசும்போது மந்திக் வல் ஹைஆ தோற்றத்திலும் பேச்சிலும் வந்து ஒரு இழிவான நிலையை கடைப்பிடிப்பது, இவ்வாறான தன்மைகள் ஆசிரியர்களிடமும் மாணவரிடமும் இருக்கக்கூடாது. இந்த நான்கு விஷயங்களும் ஆசிரியர்களிடமும் மாணவர்களிடமும் காணப்பட வேண்டியவைகளாகும். அடுத்தது ஷேக் அவர்கள் ஆசிரியரிடம் காணப்பட வேண்டிய சில ஒழுங்குகளை சொல்கிறார்கள். அதில் முதலாவது அல் ஹிர்சு அலா நஷ்ரில் இல்ம் பி ஜமீஇல் வசாயில், நமக்கு கிடைக்கிற எல்லா வழிகளையும் பயன்படுத்தி கல்வியை பரப்புகின்ற ஆர்வம் நம்மிடம் இருக்க வேண்டும். என்ன வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை கல்வியை பரப்புவதற்குரிய சந்தர்ப்பமாக நாம் பார்க்க வேண்டும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு இஹ்லாஸ், அந்த இஹ்லாஸோட இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அஸ்ஸப்ரு அலா அதல் முத்தஅல்லிமீன் வசூஇ முஆமலத்திஹிம் லஹு, மாணவர்களிடமிருந்து வரக்கூடிய தொல்லைகளையும் அவர்களுடைய மோசமான நடத்தைகளையும் பொறுத்து கொள்வது. மாணவர்கள் என்று சொல்லும்போது மதரசாவில் வைத்து படிப்பிக்கிற மாணவர்கள் மட்டுமல்ல, களத்துக்குள்ளே வந்தால் வித்தியாசமான நிறைய மாணவர்களை நம்ம சந்திப்போம். சில மாணவர்கள் அநாகரிகமாக நம்மோடு நடந்து கொள்வார்கள், திட்டுவார்கள். சில மாணவர்கள் நம்மை அவமானப்படுத்துவார்கள். இப்போ நம்ம இந்த டைமில் விரக்தி அடைந்து இப்படியான ஒரு சமுதாயத்திற்கு நம்ம போய் தாவா செய்ய வேண்டுமா, கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்று நினைத்து ஒதுங்கிவிடக்கூடாது. அந்த நேரத்தில் நம்மிடத்தில் பொறுமை வேண்டும். ஏனென்றால் பொதுவாக கல்வியை கற்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உயர்ந்தவர்கள். யர்ஃபா இல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி கஃபதுலி அல அத்னாக்கும். இப்போ கல்வியை பெறுறவங்களுக்கும் கல்வி இல்லாதவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. நாம் அல்ஹம்துலில்லா, இது நம்மளோட திறமை கிடையாது, அல்லாஹ்வுடைய தௌஃபீக், ஒரு அளவுக்கு கல்வியை பெற்றிருக்கிறோம். இந்த கல்வியை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே பொதுமக்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பொதுமக்களோடு எப்படி நடந்தாங்கன்னு நமக்கு தெரியும். ஒருவர் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய கழுத்தை இறுக்குகிறார், அப்படி நெறிக்கும் போது அந்த தோள்பட்டை ரெண்டும் சிவந்து போகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கோபப்படலை. இன்னமொருவர் வந்து யா முஹம்மத் முர்லி மிம்மாலில்லாஹி அல்லதி அதாக், முகம்மதே எனக்குரிய பணத்தை சொத்தை தர சொல்லுங்க. இன்னமொருவர் வந்து பள்ளிக்குள்ளே சிறுநீர் கழிக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோட எப்படி நடந்தாங்க? இப்போ பாமர மக்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய முறையில் நம்ம தெளிவாக இருக்கோம். தொல்லை தான் இருந்தாலும் நாம் அவர்களோடு கோபிக்க முடியாது, சண்டைக்கு போக முடியாது. அநாகரிகமாக வந்து நிறைய கேள்வி வைப்பாங்க, நம்மளோட விவாதத்துக்கு வர மாதிரி நடந்து கொள்வாங்க, சில நமக்கே டீச் பண்ண ஆரம்பிப்பாங்க. பொறுமையாக இருந்துட்டு அல்லாஹும்மா இர்ஹம்ஹும் அல்லாஹும்மா ஹதிஹிம் என்று அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய பண்பு நம்மிடம் வர வேண்டும். மூன்றாவதாக ஐயுமஸ்ஸில அமாம தலபா பிமா எம்பகி ஐயகூன அலேஹி மின் தீனின் வஹுலிக், மாணவர்களுக்கு முன்னால் மார்க்கத்தோடும் ஒழுக்கத்தோடும் காணப்பட வேண்டும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு முன்னால் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் மார்க்க விஷயத்தில். இதில் நிறைய இடங்களில் பெண்களுடைய விஷயம் நம்ம தெரியல, ஆண்களை பொறுத்தவரையில் அந்த விஷயத்தில் நிறைய ஃபெயிலியர். மாணவர்களுக்கு முன்மாதிரி இல்லை, அவங்க டைமுக்கு ஜமாத்துக்கு போக மாட்டாங்க. உஸ்தாத் அறிப்பார், ஜமாத்து இக்காம சொல்லும், ஆறுதலாக போவார். ஆனால் அதே டைமில் பிள்ளைகளை கண்டிப்பாங்க, டைமுக்கு போங்க, தஹஜ்ஜத்து கிளம்புங்க, முன்பின் சுன்னத் தொழுங்க. இப்போ பிள்ளைகளை தொழுங்கன்னு சொல்லிட்டு இவங்க தொழாமல் இருந்தால் பிள்ளைகள் கண்டிப்பாக பார்ப்பாங்க. எப்போதுமே மனிதனிடம் இருக்கிற ஒரு ஒரு வீக்கான சைக்காலஜி என்னென்று கேட்டால், இப்போ நீங்கள் என்ன ஒரு ஒரு பெரிய ஆளாக கருதுறீங்கன்னு வைங்க. இப்போ நீங்கள் வரும்போது நான் சினிமா பார்த்துட்டு இருக்கிறேன் உதாரணமாக, அப்போ நீங்கள் பார்க்குறீங்க இவரே சினிமா பார்க்குறார், நம்ம பார்த்தா என்ன, இப்படி நினைப்பது மனிதனிடம் இருக்கிற ஒரு பலவீனமான சைக்காலஜி. அதனால் நீங்கள் தப்பு செய்தால், ஆசிரியர்களாகிய நாம் தப்பு செய்தால் பிள்ளைகள் பெரிய ஆதாரமாக அதை எடுப்பார்கள்.
எனவே ஆசிரியர்கள் முடியுமானவரை முன்மாதிரியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். மேக்சிமம் நம்ம தியாகம் செய்யணும். கஷ்டம்தான் மனிதன். நம்ம வந்து இரும்பால் செய்யப்பட்டவர்களோ அல்லது நம்முடைய இதயம் கல்லால் உருவாக்கப்பட்டதோ கிடையாது. நம்மளும் ஏனைய மனிதர்களை போன்று எலும்பும் சதையும் இரத்தமும் உடையவர்கள். உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் மத்தியில் படைக்கப்பட்டவர்கள். நமக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும், விருப்பு வெறுப்புகள் இருக்கும். இருந்தாலும் நம்முடைய டார்கெட் வந்து சுவர்க்கம் என்பதனால், அல்லாஹுடைய ரிதா என்பதனால் நம்ம பொறுத்து போக வேண்டியதுதான். மனசில் ஆசை வரும், நமக்கும் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தேவைகள் எல்லாம் ஏற்படும். இருந்தாலும் நாம் அல்லாஹுக்காக வேண்டி அவற்றை தியாகம் செய்து முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதே போன்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், அன் யஸ்லுக அக்ரபத் துருக்கி ஃபி ஈசாலில் இல்மி இலா தலாமீதிஹி, மாணவர்களுக்கு கல்வியை கொண்டு சேர்ப்பதற்கான இலகுவான வழிகளை கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய திறமையை காட்ட முயற்சி செய்யக்கூடாது. சிலர் வந்து தமிழ் பேசும்போது அவங்களுக்கு இலக்கியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இலக்கியமாகவே தமிழ் பேச ஆரம்பிப்பாங்க. சில நேரம் பிள்ளைகள் எல்லாருக்கும் தமிழ் தெரியும், நிறைய இங்கிலீஷ் சொற்களையே பயன்படுத்துவாங்க. சில நேரம் பிள்ளைகளுக்கு அரபிய புரியாது, அங்கே போய் அரபை பயன்படுத்துறது. அல்லது சிலர் என்ன செய்கிறனால், ஒரு சிம்பிளான விஷயத்தை அழகாக சிம்பிளாக சொல்லலாம், ஆனால் சுற்றி வளைத்து கடைசியில் எதை சொல்ல வந்தோம்னு அவங்களுக்கும் மறந்து பிள்ளைகளுக்கும் புரியாமல் போகிற நிலை இருக்கு. எனவே இந்த விஷயத்தில் டீச்சர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மளை டெவலப் பண்ணணும். டீச்சிங் என்பது ஒரு ஆர்ட், அது வகை அல்ல. இப்போ நம்மளுக்கு இப்போ அரபி கல்லூரிகளில் மட்டும்தான் ஆகப்பெரிய பிரச்சனை என்னென்றால், ஒருவர் மதரசாவில் வெளியாகுவார், வெளியானதுக்கு பிறகு அவர் டீச்சராக அப்பாயின் பண்ணப்படுவார். அவர் விரும்புகிறது தான் டீச்சிங் மெத்தட். அதனால் அவர் எப்போவுமே ஒருவர் தன்னுடைய செயலை சிறப்பாகத்தான் கருதுவார். இப்போ சமைக்கக்கூடிய ஒருவர் தான் சமைக்கிற டேஸ்ட்டாக சமைப்பதாகத்தான் நினைப்பார். ஆனால் மற்றவர்களுக்கு தான் அதோட டேஸ்ட் தெரியும், அவங்கள குறை சொன்னாலும் கஷ்டமாக இருக்கும். அதே போல் தான் டீச் பண்ணுறவங்களும் நான் நல்லா தான் டீச் பண்ண நினைப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக மாணவர்களுக்கு அந்த மெசேஜ் போய் சேருதா என்பதை அசஸ் பண்ணணும். அந்த அசஸ்மெண்ட் நம்மிடம் சரியான முறையில் இல்லாவிட்டால் நம்ம ஒரு ஃபெயிலியரான டீச்சர். நிறைய படிப்பு திருப்பம் மாணவர்கள்ட்ட ஒன்றும் இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா, காலேஜில் டீச்சர்ஸுக்கு டீச்சிங், யூனிவர்சிட்டியில் டீச்சர்ஸுக்கு கண்டிப்பாக அவங்க டீச்சிங் ப்ராக்டிஸ் முடிச்சிருக்கணும். யூனிவர்சிட்டி லெக்சராக போகக்கூடிய ஒருவர், அவங்களுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கிறது ஹவு டு டீச், மாணவர்களுடைய சைக்காலஜி என்ன, இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் மதரசாக்களில் மட்டும் இது கிடையாது. மாணவர்களுடைய சைக்காலஜியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சில உஸ்தாதுமார் இன்னும் இருக்கிறாங்க, பெரம்பூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பெரிய பிள்ளைகளுக்கு அடிப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து மாணவர்களுடைய சைக்காலஜி தெரியாது. சில பிள்ளைகள் மூட் அவுட் ஆகிக்கும், ஸ்லோ லேர்னர்ஸ் அடிப்பாங்க, மெதுவாக கற்கக்கூடிய மாணவர்களாக. சில பிள்ளைகள் வேறு குடும்ப சுமைகளோடு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு டீச்சர் வந்து ஒரு கவுன்சிலராக, ஒரு சைக்காலஜி தெரிந்த ஒருவராக கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுக்கு நம்மை நாம் டெவலப் பண்ணணும். இன்றைக்கு நிறைய வழிகள் இருக்கு, டீச்சர்ஸ் ட்ரைனிங் நடக்குது நிறைய இடங்களில். அப்படி இல்லாட்டி யூடியூப்பில் இதுக்குரிய கிளாஸஸ் நிறைய இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, அரபிக்கில் இருக்குது. எனவே நம்ம அந்த விஷயங்களை பார்த்து நம்மளுடைய டீச்சிங் அந்த டேலண்ட்டை வளர்த்துக்கொள்வதற்கு முயற்சிய வேண்டும். முக்கியம் நம்ம எடுக்கிற மெசேஜை ஈஸியாக நம்முடைய மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, மாணவர்களாக இருக்கிறவர்களிடம் இருக்க வேண்டிய பண்பு, அவர்கள் பதிலுல் ஜுஹுத் ஃபி இதராக்கில் இல்ம், கல்வியை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். கல்வி என்பது இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல. கல்வியை பெறுவதற்காக வேண்டி நிறைய கஷ்டப்பட வேண்டும். ஷேக் சொல்ல, ஃபைனல் இல்ம ல யுனாலு பிராஹத்தில் ஜிஸ்ம், சும்மா தூசி படியாமல் ஏர் கண்டிஷனில் உட்கார்ந்துட்டு ஈஸியாக கல்வியை படிக்கலாம்னு நினைப்பது தவறானது. கல்வியை பெறுவதற்கு கஷ்டப்பட வேண்டும். உண்மையிலே ஆரம்ப காலங்களில் கல்வியை தேடியவர்கள் எப்படி தேடினாங்கன்றால், பல கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறாங்க, குடும்பத்தை தியாகம் செஞ்சுட்டு போய் உட்கார்ந்துருக்கிறாங்க, சாப்பிட வழி இல்லாமல் போய் உட்காந்து படிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு மாஷால்லா ஏசி ரூமில் படிக்க வாங்கன்னு கூப்பிட்டா கூட படிக்கிறதுக்கு ரெடி இல்லை. நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு வீக்கான மென்டலிட்டி என்னென்னு கேட்டால், இப்போ மதரசாவில் நம்ம வெளியாகிட்டோம், என்ன படித்தோம் மதரசாவில், ஹவு டு லேர்ன், அதை தான் படிச்சிருக்கிறோம். எப்படி படிப்பது என்பதை படிச்சிருக்கிறோம், அங்கே படித்து முடிக்கல எதுவுமே.
சின்ன சின்ன பகுதிகளை சிலபஸாக தந்து எப்படி படிப்பு. ஆனால் சமுதாயம் என்ன செய்யுதுன்னா, நம்மளை வெளியே வந்தோடனே ஆலிமுன்னு கூப்பிடுது, ஆலிமான்னு சொல்லுது. உடனே நம்மளை நம்புகிறோம், நான் ஒரு ஆலிம், நான் ஒரு ஆலிமா. நிறைய பேர் இன்றைக்கு மதரசாவில் படித்த புத்தகங்களோடு தங்களுடைய கல்வியை போதுமாக்கி கொண்டார்கள். அதுக்கு மேலே கல்வி தேடுவதே இல்லை. இப்போ இவங்க ஒரு வேடம் போட்டாச்சு, சொல்லுவாங்க அந்த நாய் வேடம் போட்டால் குறைக்கணும், வௌவால் வேடம் போட்டால் தொங்கித்தான் ஆகணும் என்பது போன்று. ஆலிமா தானே, யாராவது வந்து ஃபத்வா கேட்டால் தெரியாது என்று சொல்லவும் முடியாது. அப்போ அறியாமையினால் நிறைய ஃபத்வாக்களை கொடுப்பார்கள், பிறகு அது ஃபித்னாவாக மாறும். அதை நியாயப்படுத்துவதற்கு இன்னும் பல முயற்சிகளை செய்வார்கள். அதனால் நிறைய பிரச்சனைகள் சமுதாயத்தில் உருவாகிறது. அதை விட டேஞ்சர், நம்முடைய மறுமை பாதிக்கப்படுது. ஒன்று, அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நாம் ஹராமாக்கினா ஷிர்க் செய்கிறோம், அந்த ரைட் நமக்கு கிடையாது. இப்போ அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹலால் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதை படிக்க வேண்டும். அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹராம் என்று சொல்ல வேண்டும் என்றால் படிக்க வேண்டும். எனவே படிப்பது என்பதை பொறுத்தவரையில் கடைசி வரைக்கும் அதிலே ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். உலமாக்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஷேக் ஹுசைமின் ரஹ்மஹுல்லா பெரிய ஆலிம், மாஷா அல்லாஹ், எல்லா துறையிலையும். எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், இந்த வராத ஃபராயிலிக்கு தானே வாரிசுரிமை பிரச்சனை, உண்மையாக காம்ப்ளிகேட்டடானது. ஒருவர்கிட்ட கால்குலேட்டரை கொடுத்து ஷேக் உட்காருவார் பக்கத்தில், அந்த நீங்கள் ஒரு ஆள் பிரச்சனையை கொண்டு வந்தால் நீங்கள் சொல்லுங்கண்டா, அவர் எழுதி கால்குலேட்டரில் கணக்கு பார்த்து சொல்கிறதுக்குள்ளே ஷேக் வந்து இவருக்கு இத்தனை பங்கு, இவருக்கு இத்தனை பங்கு, இத்தனை பங்குன்னு சொல்லுவார். அவ்வளோ மெத்ஸில் அவ்வளோ எக்ஸ்பர்ட். இப்படியான ஹதீஸ், நஹ்வு, பலாகா எல்லா துறையிலையும் ஷேகுக்கு ஈடுபாடு இருந்துச்சு. இரவில் 3 மணி நேரங்கள் தான் தூங்குவார். வீட்டுக்கு வந்தது பிறகு ஏழியாக தூங்கிடுவாங்க. ஏழியாக தூங்கி ஏழியாக எழுந்து தஹஜ்ஜ தொழுதுட்டு நீண்ட நேரம் லைப்ரரியில் போய் உட்காந்துருவார். 3 மணி நேரம் தான் தூங்குவார். படிக்கிறது நம்மளோட பிரச்சனைனா, படிக்கிறத உடனே கொடுக்கணும்ன்றது. படிக்கிறது ஒரு இபாதத் என்பது நமக்கு புரியலை. நமக்கு படிக்கணும். நம்ம செய்யக்கூடிய இபாதத்தை நம்ம சரியாக செய்ய வேண்டும். நம்முடைய அக்கீதாவை நாம் சீராக்க வேண்டும். மற்றவங்களுடைய அக்கீதாவை சீராக்குவதற்கு முன்னால், மற்றவர்களுடைய இபாதத்தை பற்றிய தெளிவை அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால், நான் தொழும்போது நான் திருப்தியோடு தொழ வேண்டும். நான் அல்லாஹை நம்பும் போது நான் சரியானும், அவரும் இவரும் சொல்கிறத கேட்டு நான் குழம்பி இருக்க முடியாது. எனவே எனக்கு கல்வி தேவை என்ற நோக்கத்தோடு கல்வியை நாம் தேட வேண்டும். நம்முடைய நிறைய கல்வி கொடுக்கப்பட்ட உலமாக்கள் கல்வியில் கடும் ஈடுபாடு காட்டினார்கள். இமாம் இப்னு ருஷ்த் என்று சொல்லி ஒருவர் இருக்கிறார், கல்விப்பட்ட பேர், பிதாயத்துல் முஜ்தஹித் வ நிஹாயத்துல் முக்தசித் என்ற ஃபிக்ஹ் கிதாபை எழுதியவர். அவர் டெய்லி வாசித்து கொண்டே இருப்பாராம். 2 இரவுகள் மாத்திரம்தான் அவருக்கு வாசிக்க முடியலை. ஒன்று, அவர் திருமணம் முடித்த இரவு. இரண்டாவது, அவருடைய தந்தை வஃபாத்தான இரவு. மற்ற நாளெல்லாம் வாசிக்கிற பழக்கத்தோடு இருந்திருக்கிறார். எனவே நம்மிடத்தில் நிறைய படிக்கிற அந்த மென்டலிட்டி வர வேண்டும். நிறைய வாசிக்க வேண்டும், நிறைய படிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு அந்த, அதாவது ப்ராப்பராக இல்லாமல் அங்குமிங்குமாக கல்வியை தேடக்கூடியவர்கள் நிறைந்த காலம் இது. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி தேடுறாங்க. இப்போ தேடிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, இப்போ நம்மக்கிட்ட வருவாங்க, வந்து நம்மளோட உட்காந்து பேசி போட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாகவே அவங்க அந்த மூட்டை பூச்சை கொள்கிறத போல் இந்த மதரசாக்கள் வெளியாகிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சீல் குத்திடுறாங்க. எனவே குறிப்பாக மதரசாக்களில் படித்து வெளியாக இருக்கிற ஆலிமாக்களை பொறுத்தவரையில், ஆலிம்களை பொறுத்தவரையில் நிறைய படிக்க வேண்டும், நிறைய வாசிக்க வேண்டும். இதற்காக நிறைய முயற்சி செய்ய வேண்டும், நிறைய கஷ்டப்பட வேண்டும். அடுத்தது, ஷேக் அவர்கள் கல்வியை தேடுவதை பொறுத்தவரையில், அல் பத் ஊ பில் அஹம் இஃபில் அஹம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை அறிந்து அதற்கேற்ப கல்வியை தேட. ஃபஸ்ட்டுக்கு எதுக்காக கூடுதல் ப்ரையோரிட்டி, அதை தேட வேண்டும். அகீதா, அதுக்கு பிறகு உசூல்கள், அதுக்கு பிறகு ஃபிக்ஹு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, கூடுதலாக ஃபிக்ஹுகளே நின்றோம், அகீதா உசூலெல்லாம் நமக்கு மிஸ் ஆகிடுது. அதே போல் அத்தவாது ஃபி தலபில் இல்மி, இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். கல்வியை தேடுகிற நம்மிடத்தில் பணிவு வேண்டும். ஒரு காலமும் நான் ஒரு பிஹெச்டி முடித்தவன், எனவே நான் ஒரு மௌலவியிட்ட போய் படிக்க முடியாது நினச்சேனா நான் அவுட். என்னை விட பெரிய அறிவு மௌலவியிட்ட இருக்கும். அவர் பிஏ முடிச்சிருக்க மாட்டார், எம்ஏ முடிச்சிருக்க மாட்டார், பிஹெச்டி பண்ணியிருக்க மாட்டார். மாஷா அல்லாஹ் நஹ்வுல் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். மாஷா அல்லாஹ் அவர் வந்து உசூலில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார்.
அல்லது வேறு ஒரு கலையில் அவர்கிட்ட இருக்கிற இல்மு எடுப்பதற்கு என்னிடத்தில் பெருமை வரக்கூடாது, தவாது இருக்கும். இன்றைக்கு நிறைய பேர் இவர்கிட்ட போய் நான் உட்கார்றதான்னு நினைப்பாங்க. தயவுசெய்து நம்மகிட்ட அந்த பண்பு வந்து விடும். நிறைய பேர் நம்ம நிறைய பார்க்குறோம், நம்ம இப்போ டீச் பண்ணுற இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்க நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். நம்மகிட்ட மாணவர்களாக வந்து உட்காரக்கூடிய பிள்ளைகள் சின்ன வயது 17, 18, 20 வயது பிள்ளைகள்கிட்ட நிறைய படிக்கிறோம். எனவே நான் போய் இவர்கிற கிளாஸில் உட்கார்றதான்னு ஒரு காலம் நினைக்கக்கூடாது. நல்ல, அதாவது வித்தியத்தில்லாத ஒருவராக அவர் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டால் அவரிடம் கல்வியை தேடுவதில் நமக்கு நாட்டம் வர வேண்டும். அதுக்கு என்ன தேவை என்றால் பணிவு தேவை. பணிவு இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் யார்கிட்ட போய் படிக்கிறதுக்கு நமக்கு சங்கடம் வரமாட்டாது. அடுத்ததாக ஷேக் அவர்கள் ஆசிரியரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை சொல்கிறார்கள். நமக்கு ஒருவர் கற்றுத்தந்தால் அவரை மதிக்க வேண்டும். ஆசிரியர் இப்போ அதில் முக்கியமான எடுத்துக்காட்டு என்னென்னா தேவைப்படும் முக்கியமான எடுத்துக்காட்டு என்னென்று கேட்டால் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் 40 வருடங்கள் என்னுடைய தொழுகையில் என்னுடைய உஸ்தாத் இமாம் ஷாஃபிக்காக துவா செய்தேன் என்று சொல்கிறாங்க. பிண்டகி நமக்கு படித்தந்து எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னா சில நேரம் சிலர் வழிகட்டில் கூட போயிருப்பாங்க, நமக்கு உஸ்தாதாக இருந்திருப்பாங்க, வழிகட்டு போயிருப்பாங்க. இப்போ இவங்களுக்காக எல்லாம் துவா செய்ய வேண்டும். இப்போ வழிகட்டு போயிட்டாருன்றதுக்காக அவரை தூக்கி எறிய முடியாது. அவருக்காக அவருக்கு யாரெல்லாம் ஹிதாயத்தை கொடு, அவர் மூத்தாகும் போது சத்தியத்தில் மூத்தாக அவருக்கு தோதிச்சு என்று அவருக்காக துவா செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு. எல்லா உஸ்தாதுமாரையும் நாம் மதிக்க, ஒரு நாள் கூட நம்ம கற்றுத்தந்தவராக இருக்கலாம், ஆனால் அவர் செய்திருப்பது கற்றுத்தந்தது. அதே மாதிரி நம்முடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் நமக்கு இப்போ எழுத பழக்கினவங்க அவங்க தான், நம்முடைய பெற்றோரை விட கூடுதலாக அவர்கள் தான் நம்முடைய எழுதுவதற்கு படிப்பதற்கு காரணமாக இருக்கு. எனவே ஆசிரியர்களை எப்போதுமே மதிக்க பழக வேண்டும். ஆசிரியர்களை மதிக்க தெரியாத மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் பக்குவமானவர்களாக வரமாட்டார்கள். எனவே ஷேக் அவர்கள் அதை இங்கே வலியுறுத்துகிறார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு மிக முக்கியமான குறிப்பு என்னென்றால், அல் ஹிர்சு அல் அல் முதாக்கரா வ தப்த் வ ஹிஃப்த் மா தஅல்லமஹு ஃபீ சத்ரி அவ் கிதாபி. அதாவது ஒரு மாணவர் படிக்கிறதை மீட்டி பார்க்க வேண்டும், படிப்பதை மனப்பாடம் செய்ய வேண்டும். நிறைய விஷயம் மார்க்கத்தை பொறுத்தவரையில் நிறைய விஷயம் ஹெஃபுல் பண்ண வேண்டியது. அதான் இப்போ வந்து புதிதாக யூனிவர்சிட்டியிலெல்லாம் அல்லது தனியாக இந்த திராசாம்பு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்து ஹெஃபுல் முத்துன்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க, மத்தின்களை பாடமாக்க வைப்பது. இப்போ நம்ம மதரசாவில் அரபாவை படிச்சிருப்போம், ஆனால் நம்ம பாடம் இல்லை. உசூலு சலாதா படிச்சிருப்போம், உசூலு சலாதா பாடம் இல்லை. உண்மையிலே இந்த உசூலு சலாதா மற்றும் நர்பா இன்னோவியா இவற்றை பாடமாக்குவோமாக இருந்தால் நிறைய பயன் அதனால் கிடைக்கும். போகும், காலம் கடந்து போகலை, முடியும் இன்ஷா அல்லாஹ். முடியுமானவரை படிப்பதை மனப்பாடம் செய்ய ட்ரை பண்ணணும். அதிலேயும் குறிப்பாக குர்ஆனை முதல் மதரசாவில் இருக்கும்போது சிலபஸுக்காக பாடமாக்கியிருப்போம். இப்போது அல்லாஹுக்காக முடியுமானவரை அல் குர்ஆனை மனனம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று குறிப்பெடுக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். ஒரு கவிதையை இங்கே சொல்லி காட்டுற அடிக்கடி நாம் எல்லோரும் பயன்படுத்துகிற கவிதை, அல் இல்மு சைதுன் வல் கிதாபத்து கைதுஹு. கல்வி என்பது வேட்டையாடுவது, எழுதுவது என்பது அதை கட்டி போடுவது. கையித் சைத கபில் ஹிபாலில் வாசிகா, உறுதியான கயிற்றாலுனுடைய வேட்டையை கட்டி போடு. ஃபமினல் ஹமாக்கத்தி அந் தசீத ஹசாலத்தன், மடமை என்னவென்றால் நீ ஒரு மானை வேட்டையாடிவிட்டு வத்தத்துருக்கஹா பைனல் ஹலா இஹி தாலிகா, சும்மா அவிழ்த்து விடுகிறாய். மானை காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடி விட்டு வந்து அவிழ்த்து விட்டால் மான் ஓடிவிடும், இதுதான் மடமை. அதேபோன்று கல்வியை நீ பெற்றுக்கொள்ளும்போது அதை கட்டிப்போடு என்று சொல்கிறார். உண்மையிலேயே நம்ம கல்வியை கட்ட ஆரம்பித்தால் நம்மகிட்ட நிறைய கல்வி இருந்திருக்கும். நம்மகிட்ட இருக்கிற கல்ச்சர் என்னென்றால் பயான் கல்ச்சர், போய் உட்கார்ந்தால் அப்படியே கேட்டுட்டு இருப்போம், அதோட நம்மளோட விஷயம் முடிஞ்சிடும். பயான் முடிஞ்சது பிறகு சப்ஜெக்ட் முடியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த நிலையிலிருந்து. எனவே ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமின் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஆதாபுகள் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். இவை எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளவைகளாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து கொண்டு இன்ஷா அல்லாஹ்
இன்னும் ஒரு வகுப்பிலே உசுல் ஃபிக் என்ற பாடத்தோடு சந்திக்கலாம். இல்லாமல் அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.